டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலாசான ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளை தரிசிக்க அன்பர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் குணவதிமி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? மலேசியாவிலேருந்து வரோம். மலேசியாவிலேருந்து துறையூர் ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு முன்ன தெரியாதுமா, நாங்கள் லதா ஜீவா இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க முத முத. எனக்கு பற்றி ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் தான் நான் வந்தேன். ஒன்றுமே நாம் ஒன்றுமே சொல்ல தெரியாது எனக்கு. வந்து அப்புறம் ஐயா உளுந்து வணங்கி எனக்கு ஒரு ஜோதி கிடச்சிச்சு, அவர்கிட்ட இருந்து ஒரு ஒளி எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் அந்த ஒளி கிடச்சி அன்னை நான் வந்து அன்னை எப்போ ஐயா வந்து பார்த்தனோ அன்னையிலேருந்து தீச்சை எடுத்தேன் அவர்கிட்ட. அன்னையிலேருந்து துருசாக நான் சைமாக இருந்து அந்த நாமத்தெல்லாம் சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஐயா வந்து முருகர் வடிவில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது அவரோட ஆசை எனக்கு நிறையா இருக்கு, நிறையா இருக்கும். ஐயா மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்? நம்ம வாழ்க்கையில் நான் வந்து ஐயாக்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க, உங்கள் ஆசை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில் தான்மா நான் வந்தேன். எங்கள் மகா ஒன்று இறந்துட்டாங்க, அவங்க இறக்கும் போது கூட நான் ஐயாக்கிட்ட கேட்டேன், சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படின்னு சொன்ன. இங்கேருந்து இங்கே இருக்கிறேன் எங்கள் மக ரொம்ப முடியாமல் இருக்கும்போது. அப்போ நான் மறுநாள் நாங்கள் போயிட்டு மலேசியாவுக்கு போய் எங்கள் மகளை பார்த்தேன். எங்கள் மக இங்கே வந்திருக்கு, மூணு வருஷமாக குடிலுக்கு வந்திருக்கு. நான் சொன்னேன் நீ ஒன்று முருகா முருகா நீ சொல்லு அப்படின்னு, உயிர் போகும்போது கூட ஓ முருகா ஓ முருகான்னு சொல்லிட்டு எங்கள் மக போனிச்சு. எனக்கு ஐயா ஆசை ரொம்ப இருக்கமா, எது நினச்சாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த அவரோட ஆசையும் எனக்கு, நான் பூஜை செய்கிறேன் அந்த ஆசையும் எனக்கு எல்லாம் இருக்கும். வேறு எதுவும் அனுபவங்கள் சொல்கிறீங்களா? வேறு தொண்டு செய்வோம், வியாழக்கிழமெல்லாம் பூஜை செய்வோம். என்ன மாதிரி தொண்டு செஞ்சுட்டு வரீங்க? அன்னதானம் செய்வோம். அப்படி யாரும் அன்னதானம் காசு கொடுத்தாங்கன்னா வாங்கி நாங்கள் ஐயாவுக்கு அனுப்பிவிடுவோம் தொண்டுக்கு. அன்னதானத்துக்கு காசு அவருக்கு ஜீவாடு தான் கொடுப்போம். அவருக்கு அவர் தான் அடிக்கடி வரவர், நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டிப்பு இப்படி வருவோம். நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியில் பற்றி மற்ற அன்பர்கள் சொல்லியிருக்கோம்மா, அன்பனுக்கு சொல்லியிருக்கோம். சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு தெரியாது இல்லை, மண்ணு வந்தது இல்லைல்ல சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கந்தசாமி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவங்களாம் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் ஐயாவோட ஆசை கிடைக்கணும்னு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஓ முருகா ஓ முருகா. சரி, இவ்வளோ தூரம் உங்களோட அனுபவத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.